வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம ட்ரிஃப்டர்ஸ் எபிசோட் 7 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ட்ரிஃப்டர்ஸ் இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சி என்ஸ் வந்துட்டாங்க. ஜான் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளி அவங்க எல்லாருமே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஜானை எகுத்து நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்ருக்கான். அதே நேரத்தில் ஓட அங்கே இருக்கிற எல்ஃப்ஸ் எல்லாருமே காப்பாற்றி சேஃபான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு எண்டும் அந்த இடத்துல இருக்கிற அவனோட பேர் கில். இப்போ யோசிச்சு அவன் கூட சண்டை போட்டுட்ருக்கா. கில் அவனோட வெப்பனை பயன்படுத்தி அட்டாக் பண்ண பார்க்க யோசிச்சு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. பின்னாடி இருக்கிற கேஸில் ஒரே அட்டாக்ல அவன் ஒட்டு மொத்தமாக தரமட்டமாக அழிச்சிட்டான். ட்ரிஃப்டர்ஸ் எல்லாரும் நார்மலான மனுஷங்க தான். அவனோட டேலண்ட் தான் அவங்களோட சக்தி, ஆனால் என்ஸுக்கு அப்படி கிடையாது. அவங்க எல்லாருக்கும் ஸ்பெஷலான மேஜிக் பவர் இருக்குது. நம்ம ஹீரோ இப்போ ஜானை பார்த்து சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும். ஆமாம், நீ பையனா இல்லை பொண்ணான்னு கேட்க ஜான் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டா. உடனே அவனோட கதையை முடிக்கிறதுக்காக ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்க இப்போ ஒட்டு மொத்த இடத்துமே அவள் ஃபயரால் கவர் பண்ணிட்டா. இதுக்கு மேலே நீ தப்பிச்சு போக இடமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபயர் பவனை யூஸ் பண்ணி அவனை எரிக்கலான்னு பார்க்க போது கரெக்டாக சேமோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குற அவகிட்ட இருக்க மேஜிக்கல் பேப்பரை பயன்படுத்துறது மூலயமா அந்த இடத்த சுற்றி அவள் ராக் பேரியரை உருவாக்கி நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்லேருந்து காப்பாற்றுறா. ஸ்டோன் பில்லர்ஸை யூஸ் பண்ணி ஃபயரை பிளாக் பண்ண அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ சீமோ கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ சீமுக்கு அவனோட உயிரை காப்பாற்றினதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறான். நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, என்னால் இந்த ஸ்டோன் பில்லர்ஸை மட்டும்தான் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இன்னும் 2 பேப்பர் மட்டும்தான் இருக்குது. இதே என்னோடய கிராண்ட் மாஸ்டர் இந்த இடத்துல இருந்தால் அவரால் நிறைய விதமான மேஜிக்கை பயன்படுத்த முடியும். அதை நினச்சினா நீ ஒன்று கவலைப்பட வேணாம். ஆபத்தில் இருக்க போது நீ என்னோடய உயிரை காப்பாற்றிருக்க, அதுதான் ரொம்பவே முக்கியம். ஆல்சோ ஓகிட்ட 2 பேப்பர் இருக்குல்ல, அதை நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்தினா உன்னோட பிளானை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இன்னொரு பக்கம் யோசிச்சு கில்ல ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனோட ஃபிசிக்கல் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. முக்கியமாக அவனோட வெப்பனை பயன்படுத்தி முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே அவனால் அழிக்க முடியுது. ஆனால் அவனுக்கு ஈடு கொடுத்து யோசிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவனோட எல்லா அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகி இவங்களும் ஆரோஸை யூஸ் பண்ணி அவனை தொடர்ந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நடக்கிற சண்டை எல்லாரும் சைடில் நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. யாராலுமே இன்டர்ஃபியர் ஆக முடியல. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. குறுக்கில் போனால் கண்டிப்பாக அவங்களோட கதை முடிஞ்சிடும்னு தெல்ல தெளிவாக தெரியுது. இப்போ கில்லோட அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகிறது மூலயமா அவனோட வெப்பன் மேலே ஜம்ப் பண்ணி கிட்டே போய் ஆரோஸை யூஸ் பண்ணி அவனோட உடம்பை பஞ்சர் ஆக்குறாங்க. ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஆரோஸ் அவனோட உடம்புல இறக்கிட்டாங்க. இருந்தாலும் அவன் நார்மலாக தான் ஒன்று அசைஞ்சிக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் என்ஸ் அவங்க கூட நிறைய சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட கதை எல்லாத்தையுமே முடிக்கிற விதமாக இப்போ அவங்க எல்லாருமே காட்டுக்குள்ளே போக வைக்கிறாங்க. ஆல்சோ எல்லாருமே குதிரையை யூஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. காட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குது. சொல்லப்போனால் இப்படிப்பட்ட குதிரைப்படியை தோக்கடிக்கிறதுக்கு பர்ஃபெக்டான விஷயமே நம்ம அவங்கள காட்டுக்குள்ளே சிக்க வைக்கிறது தான். காட்டுக்குள்ளே நடக்கிற பேட்டலில் மிக முக்கியமான விஷயம் யார் ஹைட்டில் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இவங்க எல்லாருமே ஆல்ரெடி அவர் மரத்து மேலே பிளேஸ் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ அங்கேருந்து ஆரோஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அவங்களுக்கு தப்பிக்க வேறு எந்த வழியுமே இல்லாமல் எல்லாருமே அசால்ட்டாக அந்த இடத்துல போட்டு தள்ளிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்ம ஜான் தான் அவளோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அவள் தரமட்டமாக பேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ ஜானை ஃபேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவும் இப்போ வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்த உடனே ஜான் அவகிட்ட இருக்க கத்தியை நம்ம ஹீரோட 2 டைரக்ஷனை நோக்கி தூக்கி போட்டு இப்போ டோட்டலாக அவள் ஃபயரால் கவர் பண்ணிட்டான். ஏன்னா பாய் பண்ணி திரும்பி ஓட போறியான்னு கேட்க, இல்லை நேராக உன்னை நோக்கி தான் வரப்போறேன்னு சீமு அவகிட்ட இருக்க ஒரு பேப்பரை கீழே வச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தப்பிச்சு போடுறதுக்கு இருக்கிற ஒரே வழி கூட இப்போ பிளாக் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோட கண்ணில் கொஞ்சம் கூட பயமே இல்லை. அவன் ஜானை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நேரடியாக தயாராக இருக்கு. அவனோட கத்தி எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு அவன்கிட்ட இருக்க துப்பாக்கியை இப்போ கீழே போட்டுட்டான். என்ன தான் இவனோட பிளான்னு ஜானுக்கு சுத்தமாக புரியல. ஸோ டென்ஷனான ஜான் இவனை எரிக்கலான்னு பார்க்க போது நம்ம சீமா ஆல்ரெடி வச்சுருந்த செவுத்து மேலே இன்னொரு பேப்பர் வைக்கிறா. ஸோ நம்ம ஹீரோவுக்கு டைரெக்டாக ஒரு செவுறு வருது. அது மூலயமா அவனோட ஸ்பீடு பல மடங்கு வேகமாகி அவன் இப்போ ஜானை நோக்கி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். நார்மலாக டிஃபென்ஸ்க்காக தான் இந்த ஸ்டோன் பில்லரை பயன்படுத்துவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இதுவே அஃபென்சிவாக யூஸ் பண்ணுறான். ஸோ ஒரு கல் மேலே ஒரு கல்லை வச்சு அவனோட ஸ்பீடை அதிகமாக்குறது மூலயமா ஜானை கேப்சர் பண்ணிட்டா. ரெண்டு பேரும் நேராக பறந்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. எங்கன்னு பார்த்தா ஆல்ரெடி அங்கே ஒரு கிணறு இருக்குது. நம்ம ஹீரோ ஜானை அந்த கிணறுக்குள்ளே இப்போ லாக் பண்ண வச்சுட்டான். கிணறுக்குள்ளே விழுந்த நினச்சி ஜானுக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் பல காலமாக தேடிட்டு இருந்த தண்ணி இப்போ எனக்கு கிடைச்சிருக்கேன். என்னென்னு பார்த்தா போன உலகத்தில் ஜானை உயிரோடு வச்சு எரிச்சிருக்காங்க. அப்போ தண்ணி ஊற்றி என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு அவள் தவிச்சிக்கிட்டே இருந்தா. ஜானை ஒரு சூனியக்காரின்னு சொல்லிட்டு அவளை போட்டு தள்ளாங்க இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அவளோட கண்ணை முன்னாடி ஈசி வந்து இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு ரெண்டாவதாக வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. கிணறுக்குள்ளே இருக்கிற நம்ம ஹீரோக்கு ஜான் ஒரு பொண்ணுன்னு விஷயமே இப்போ தான் புரியுது. எதுக்காக நீ தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்க, பொண்ணுங்க சண்டை போடக்கூடாதுன்னு சொல்ல அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டா. அவளுக்கு நடந்த துரோகத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்த ட்ரை பண்ண போது நம்ம ஹீரோ அவளோட தலையிலே ஒரு அடியை கொடுக்குறான்.
நீ சொல்கிற விஷயம்லாம் எனக்கு சுத்தமாக புரியல. இது வரைக்கும் உன்னோட ஊரை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அமைதியாக இந்த இடத்துல ஏறு, ஒரு பொண்ணை நான் கொலை பண்ண மாட்டேன்னு பாய்புல கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் யோசிச்சி அண்ட் கில் ரெண்டு பேரோட பேட்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ கில் ஒரு உத கொடுக்கலான்னு பார்க்க போது யோசிச்சி அதை பிளாக் பண்ணிட்டாங்க. மிட் ஏரில் அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா அவன் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவங்களும் அந்த அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகி அவங்களோட ஆரோஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படலை. இவங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அவனோட வைட்டல் ஸ்பாட்ஸ் எல்லாத்துலேயுமே நான் அட்டாக் பண்ணிட்டேன், இருந்தாலும் எப்படி அவன் இன்னும் உயிரோடு இருக்கான்னு எப்படியே யூஸ் பண்ண சுத்தமாக வேலைக்கு ஆகாதுன்னு ரெண்டு ஆரோஸை யூஸ் பண்ணி அவனோட கண்ணில் அட்டாக் பண்ணிட்டாங்க. இதோட அவனோட கதை முடிஞ்சிடும்னு பார்த்தா அதுதான் இல்லை. இப்போ அவனோட சங்கிலை யூஸ் பண்ணி இவங்களோட கழுத்தை அவன் லாக் பண்ணி நெரிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ யோசிச்சுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஓட அங்கே இருக்கிற எல்ஸ் எல்லாரையும் அவங்களோட ஆரோஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண சொல்கிறாரு. அவங்களும் அதே மாதிரி ஒட்டு மொத்த ஆரோஸை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அட்டாக் மேலே பட்டதுக்கப்புறம் கூட அவன் இன்னும் அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். ஒரு வேளை அவன் இம்மோர்ட்டலாக இருப்பானோன்னு இவங்களே பயப்படுறாங்க. ஆனால் கண்டிப்பாக இம்மோர்ட்டல்னு ஒரு விஷயமே கிடையாது. நம்ம தான் இப்போ யோசிச்ச காப்பாற்றணும்னு இவங்க தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த இடத்துக்கு இன்னொரு குதிரை வண்டி வருது. என்னென்னு பார்த்தா கிராண்ட் மாஸ்டர் அவனோட டீமை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கிராண்ட் மாஸ்டரை பார்த்ததும் யோசிச்சோட புடியை அவன் ரிலீஸ் பண்ணிவிட்டான். அவன் கிராண்ட் மாஸ்டரை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த நேரமாக பார்த்து கிட்ட அவர் மறைச்சி வச்சிருக்க மிஷின் கண்ணை எடுத்துகிட்டு இவனை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாரு. அந்த கன்லேருந்து வர புல்லட் எல்லாத்தையுமே இவன் பிளாக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பட் அந்த புல்லட்டை ப்ரிவென்ட் பண்ணுற அளவுக்கு இவன் ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த புல்லட் மேலே பட்டு அவனோட உடம்பு ஃபுல்லாமே செதறி போகுது. என்னப்பா இந்த வெப்பனை புரியாமல் ஓட ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்க அதே கேப்பில் அங்கே வந்திருக்க சில சோல்ஜர்ஸ் அடிபட்டிருக்க ஜோனை நைஸாக காப்பாற்றி ட்ராகனில் கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கில்லோட கதை முடிஞ்சிடுச்சான்னு பார்த்தா அதுதான் இல்லை. அவங்ககிட்ட இப்போ வெறும் ஒரு கை மட்டும்தான் இருக்குது. அவனோட உடம்பு ஃபுல்லாமே செதறி போயிடுச்சு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு நவுந்து போய் அவனோட வெப்பனை எடுக்கிறான். இப்போ அவன் சாக போகிறத நினச்சி சிரிக்கிறான். காரணம் அவன் லவ் பண்ண பொண்ணை ஒரு விச்சின்னு சொல்லி எரிச்சிட்டாங்க. ஒரு விச்சின்னு சொல்லி உன்னை எரிச்சனால உன்னால் சொர்க்கத்துக்கு போக முடியாது, நீ நரகத்துக்கு தான் போவேன், நீ போகிற இடத்துக்கு ஓ கூட நானும் வருவேன், நரகத்துக்கு போவேன், நான் எந்த அளவுக்கு பாவத்தை செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் செய்வேன்னு சொல்லிட்டு அவன் சாக போது இந்த உலகத்துக்கு வந்துட்டான். அவன் ஆசைப்பட்ட எண்ணம் நிறைவேறிடுச்சு. காரணம் அவன் லவ் பண்ணது ஜானை தான். அந்த ஜான் கூட திருப்பி அவன் ஒன்றா சேர்ந்து இங்கே வாழ்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ அந்த வாழ்க்கையும் முடிவுக்கு வந்து அவன் இறந்துட்டான். அவனோட உடம்பு உப்பாக மாறுது. நரகத்தில் அவன் ஜான்காக காத்திருக்கா. நெக்ஸ்ட்டு சீமோ நம்ம கிராண்ட் மாஸ்டர் மீட் பண்ணி பேச கிராண்ட் மாஸ்டர் பாராட்டுறாரு இங்கே இருக்கிற டிஃப்டர்ஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்ததுக்காக. கிராண்ட் மாஸ்டர் பேசுகிறத பார்க்க போது ஓடாக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. நீ ஒரு டிஃப்டரான்னு கேட்க அவன் ஆமான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவனோட பேர் அருக்கீரா. இவனும் ஜப்பானை சேர்ந்தவன் தான். அதோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.